சார்ந்த மடங்கள் எல்லா கோயில்களிலும் இருந்தது. நமக்கு சைவத்தில் நாம திருஞான சம்பந்தர் எதிர்த்தது அதுதான், சங்கர் நுழையிறதுக்கு இடமும் அதுதான். இப்போ வந்து சங்கரர் நுழையிறது எப்படி நுழையிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ திருவொற்றியூரில் சங்கரர் வந்து பழியை நிறுத்தினார்னு ஒரு வரலாறு இருக்கும். இன்னும் அப்படியே சிதம்பரம் இதெல்லாம் போனீங்கன்னா அங்கங்கே ஒரு விஷயத்தை நிறுத்தினாரு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். அதை வந்து சக்கரம் போட்டார்னு இல்லை இருக்கும். இந்த மாதிரி ரெண்டு விஷயம் இருக்கும். வட்டப்பாறையம்மன் கோயிலில் பழியை நிறுத்தினார் அப்படின்னு ஒரு வரலாறு இருக்கும். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ தொடக்க காலத்தில் வந்து லவுலீசம் பாசுபதம் காலாமுகம் இவங்களுக்கெல்லாம் அசைவம் உண்டு. அசைவம் சாப்பிட்றது கறி படைக்கிறது உண்டு. இப்போ நீங்கள் திருப்பூருக்கு போனீங்கன்னா அது குலதெய்வம் சொல்லிட்டு வருஷத்தில் சில நாட்களில் அங்கே மீன்லாம் ஆக்கி அதை வந்து வழிபடுவாங்க ஒரு கோயிலுக்கு வெளியில். இந்த அசைவம் என்பது அல்லது அதாவது வந்து குலால் உணவு அப்படிங்கிறதுக்குள்ள மரபு சார்ந்த தொடர்ச்சி அது. இப்போ நீங்கள் நான் செட்டிநாட்டு மக்களுடைய சீர்வரிசையில் ஒன்று இருக்கும், வெள்ளியில் ஒரு கூடை கொடுப்பாங்க. இந்த கூடையினுடைய மரபு என்ன அப்படின்னா, குறவர்கள் காலத்திலிருந்து அது தொடங்கும். அது வெளியே தெரியாமல் கொடுக்கறது. இப்போ நான் என்னுடைய மரபை, இப்போ பந்தமுட்டி பள்ளின்னு ஒன்று சொல்லுவாங்க, பந்தமுட்டி பள்ளி அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அப்போ என்னென்னா பந்தல் வரைக்கும் அந்த பானையை அடுக்குவாங்க அந்த கல்யாண சடங்கில். அதேமாதிரி நான் காசிக்கு போனேன், அங்கே பார்த்தா மூங்கில் வைக்கிறாங்க, மூங்கிலில் தொட்டில் கட்டுறாங்க, அது இல்லாமல் பானையை தான் அடுக்கி வச்சு உயரமாக வைக்கிறாங்க. அப்போ அங்கேருந்து வந்தவங்க அல்லது இங்கேருந்து போனவங்க இந்த கனெக்ஷனுக்குள்ளே அது தெரிஞ்சிடும். அதே மாதிரி தாலி கட்டுறது இதிலெல்லாம் வரலாறு. தாலி வந்து யார் தாலியை வச்சு நீங்கள் இனக்குழுக்களை கண்டுபிடிச்சிடலாம். புளிப்பல் தாலி கட்டுறது, மாங்காய் தாலி கட்டுறது, தேங்காய் தாலி கட்டுறது அப்படின்னு தாலி நிறைய இருக்குல்ல, இதை வச்சு நீங்கள் இனக்குழுவை கண்டுபிடிச்சிடலாம். ஏறக்குறைய இந்த மாதிரி இந்த இதுதான் வந்து கடைசியில் காப்பு கட்டுறது வரைக்கும் வந்து நிற்கும். இதுதான் வந்து முளைப்பாறையில் போய் நிற்கும். இதுதான் தாய் வழி சம்பவம் வரைக்கும் போய் நிற்கும் இந்த வரலாறு. அப்போ நாம் கடைபிடிக்கிற அந்த எச்சம் இருக்குல்ல, அது வந்து மரபை காப்பாற்றுவது தன்னுடைய அடையாளம். அதை தொடர்ந்து ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதை இப்போ நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் சைவர்களாக மாறிட்டீங்க, ஆனால் தாத்தா வந்து கனி அடிச்சிருப்பாரு கறி சாப்பிட்ருப்பாருன்னா அவருக்கு நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணுவீங்க, நீங்கள் சாப்பிட மாட்டீங்க. ஆனால் படைப்பீங்கல்ல, படைக்கிற மரபு இருக்கா இல்லையா, அந்த மாதிரி மரபு மீறாமல் அது பற்றி அடையாளங்களோடு பயணம் செய்வது என்பது ஒரு வகை. இந்த வகைக்குள்ளே இருக்கிற விஷயம் ஒன்று. இது இல்லாமல் வடநாட்டிலிருந்து வந்து சேர்ந்தவர்கள் இந்த பிரச்சனைக்கு காரணமாகறாங்க. இதுதான் ராஜராஜன் காலமும் ராஜேந்திரன் காலமும் தான் நமக்கு சைவத்துக்கான ஒரு வகையில் அவர்களுக்கு தெரியாமலே வீழ்ச்சி அடைவதற்கு துணை போகிற காலம். அதாவது இன்னும் அவருடைய நம்ம ஆசான்யாவுடைய வார்த்தையில் சொன்னால், ராஜராஜன் நம்பியாண்டார் நம்பி போன்ற சிவனருட் செல்வர் ஒருவரை அறிந்திருப்பின் சர்வ சிவாச்சாரியார் என்ற காலாமுகரையும் மகாவர்த்தின் அவன் பேர், அவன் மகன் ராஜேந்திரன் ஞான சிவாச்சாரியார் என்ற காலாமுகரையும் குலகுருவாக கொண்டிருந்தார்கள் அப்படின்லாம் எழுதுறது என்னன்னா, இப்ப நீங்க இவங்க ராஜேந்திரன் இன்னும் கேட்டா இந்த சோழ பரம்பரையில அருண்மொழித்தேவன் தான் அவனுக்கு பேரு. ஆனா அவன் அந்த பேர்ல விடவும் சோழர் மரபில் எல்லாரும் வடமொழி பேராக தான் இருக்கும். ராஜராஜன் ராஜேந்திரன் இந்த மாதிரி எந்த பேரும் தமிழில் இருக்காது. இது ஒரு முக்கியமான அரசாங்கத்தில் இருக்கிறவனே எந்த கட்டத்தில் இருக்கிறாங்கன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இன்னும் அவர்கள் கொண்டு வந்து இறக்குற ஆளுகள் குருநாதர், அவன் என்ன சொல்கிறான், அவன் என்ன பண்ணுறான்னா அவருக்கு ஆயிரக்கணக்கான நிலங்களை ஆச்சாரிய போகமாக அளித்தான். இது தவிர ராஜேந்திரன் சாளுக்கியர்களின் ஆச்சாரியராக லகுலீச பண்டிதரையும் ஆதரிக்கிறான், அவருக்கும் நிரம்ப நிலங்கள் அளித்துள்ளான். இது திருக்கோயில் சார்ந்து லகுலீசர் காலாமுகம் பாசுபதம் இவங்களுக்கெல்லாம் இடம் கொடுத்தாங்க. யாரு, இந்த ராஜராஜனும் ராஜேந்திரனும் இந்த இடத்துல இருந்துக்கிட்டு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா கோயில்களை நிர்வாகம் செய்து அல்லது ஆக்கிரமித்து இருந்தார்கள். இந்த மடங்களை இடித்த கழகம் தான் புகையடி கழகம். புகையடி கழகம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை பற்றி விரிவாக நம்ம பத்மாவதி மடம் எழுதிக்கிறாங்க ரெண்டு மூணு கட்டுரை, அது நம்மக்கிட்டே பேசுவாங்க, நீங்கள் பின்னாடி பார்க்கலாம். இந்த புகையடி கழகம் என்பது பௌத்தத்தை எதிர்த்தது அல்ல. நான் கூட முன்னாடி வந்து இந்த புகையடி கழகத்துக்கு பிறகுதான் சைவத்துக்குள்ள ஜாதியும் அதிகமாகுது. இடித்தது என்னவோ, புகையடி கழகம் இடித்தது என்னவோ, நம்ம திருமுறைவாணர்கள் தான் காரணம். யாரு அது, ஆசாரியம் அப்படிதான் எழுதுறாரு. திருமுறைவாணர்கள்னா யாருன்னா ஒன்பதாம் திருமுறை சார்ந்த இவங்க தான் காரணம். ஒன்பதாம் திருமுறை சார்ந்த திருவிசைப்பா பாடிய அருளாளர்கள் தான் எதுக்கு காரணம். இன்னும் கேட்டால் கரூர் சேவை தொடங்கி அது பயணமாகுது. கரூர் தேவரும் அதுக்குள்ளே தான் வர்றார். கரூர் தேவர் ராஜராஜன் கூடவே இருந்தாலும்
கரூர் தேவரை விடவும் யாருக்கு அதிகமாக தானங்கள்லாம் செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆட்களுக்கு தான், யாருக்கு, இந்த வடமொழி சார்ந்த லகுலீச பாசுபத் காலாமுகம் சார்ந்தவர்களுக்கு தான் ஆயிரக்கணக்கான இடங்கள் நிலங்கள் தான் கொடுக்கப்படுகிறது. இந்த இடங்கள்ல என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோவிலில் வச்சுக்கிட்டு இவங்க ஒரு பூஜை பண்ணுவாங்க, அதில் மாமிசமும் உண்டு. எப்படி சாப்பிட்ட நான் சொன்னல, இந்த ஆட்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா வேத மரபு சார்ந்தவர்கள் கிடையாது. அது ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ பௌத்தத்துக்கு பின்னாடி தமிழ்நாட்டில் இது ஒரு இடைவெளி. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க வேதிய ஆதரிக்கிறவங்க கிடையாது. ஆனால் இவங்க அந்த சாத்தம் சார்ந்த ஒரு மரபோடு கூட வேள்வியோட ஒட்டு மொட்டாமலும் இருந்தோம். அப்படி பார்க்கணும். அதை சாத்தம் சார்ந்த வகையில் தான் இந்த லகுலீசர் காலாமுகம் பாசுபதெல்லாம் வருது. அது இன்னும் விரிவாக படித்தோம்னா அதுக்குள்ளே நம்ம நிறைய இணைப்பு காணலாம். ஏன்னா அவங்க அந்த பெண்கள் தொடர்பில் இருந்து ஆண்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற காலம் தான் இந்த சைவெல்லாம் உருவாகிறதுக்கான காலம். வேள்வி அப்படிங்கிற விஷயம் எதுன்னா அது ஒரு சிஸ்டம். அது வந்து என்னது, அது பணம் பண்ணுற சிஸ்டம். அதுக்குள்ளே வந்து வேள்வி சடங்கு அந்த சிஸ்டம், கர்மத்தை ஒழிப்பது, இது அப்படி கிடையாது. ப்ராக்டிஸ் பண்ணுறது, தன்னுடைய உடம்பை வச்சுக்கிட்டு தான் என்ன, அதனால தான் அம்மனமாக இருக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்களுக்குள்ள உண்டு. இப்போ இந்த இடங்களில் வந்து காலி பண்ணுறது ஏன் அப்படின்னா, இவங்க வடமொழியை ஆதரிக்கிறாங்க வடநாட்டிலேருந்து வந்ததுனால. இன்னும் இவங்களுக்கு கன்னடம் தெலுங்கு இதெல்லாம் நல்ல செல்வாக்கு உண்டு. இவங்களும் ஒரு காரணம். பின்னாடி நமக்கு யார் வர்றதுக்கு, நாயக்கர்கள் காலம்லாம் வருது இல்லை, அதுக்கு இவங்கெல்லாம் ஒரு காரணம். ஏன்னா சமய ரீதியாக இவங்க தான் ஆந்திரா கர்நாடகாவிலலாம் செல்வாக்கு பெற்றிருந்தவர்கள். வட இந்தியாவிலேருந்து புலம்பெயர்ந்து, அப்போ இவங்க புலம்பெயர்ந்து இந்த செல்வாக்கில் இருக்கிறாங்க. இங்கே தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான வேலி நிலங்களை வைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சம்பத்துக்களைத்தான், இல்லை இதை நீங்கள் தமிழ்லேயும் கோயில்களை நீங்க அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை முன்னெடுக்கிறாங்க. அதுக்கு காரணமா நம்ம ஆசானியா என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு முக்கியமான காரணத்தை சொல்றார். என்ன அப்படின்னா, திருவிசைப்பா பாடல்களில் சிதம்பரம், திருவிழிமேலை, ஆவடுதுறை, இடைகழி, கலந்தை, ஆதித்யேச்சரம், கீழ்கோட்டூர், மணியம்பலம், முகத்தலை, திரைலோக்கிய சுந்தரம், கங்கை கொண்ட சோழேச்சரம், நாட்டியக்குடி, தஞ்சை, ஆரூர், கோவணம் என்ற ஊர்களை பற்றியும் திருவிசைப்பா பாடல்கள் அமைகின்றன. இதில் சோழ நாட்டில் உள்ள தலங்களில் மட்டுமல்ல, தலங்களில் ஆதித்யேச்சரம், மணியம்பலம், முகத்தலை, திரளோக்கிய சுந்தரம், கங்கை கொண்ட சோழேச்சரம், தஞ்சை ஆகிய ஊர்களெல்லாம் மன்னர்கள் தங்களுடைய பெயரால் கட்டப்பட்ட கோயில்கள், கட்டிய கோயில்கள். அப்போ மன்னர்கள் தங்களுடைய பெயரால் கட்டிய கோயில்கள், அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலை, பாடல் பெற்ற தலங்கள் கிடையாது. அப்போ இந்த மன்னர்களுக்கு மரியாதை கொடுக்கறது மூலமாகவும், அந்த மன்னர்கள் கட்டிய பரம்பரையில் தமிழை இணைப்பதன் மூலமாக என்ன பண்ணுறாங்க, அந்த வடமொழி சார்ந்த அல்லது லகுலீச அந்த மாதிரியான மடங்களுக்கு எதிரான தயாரிப்பு வேலைகளில் ஈடுபடுகிறார்கள். இது ஒரு மிக முக்கியமான அம்சம். வரலாற்றில் வடமொழி எதிர்ப்பு பிரச்சனை நக்கீரர் காலம் தொடங்கி இருப்பது வேற, கோவில் சார்ந்து இடங்கள் சார்ந்து அதை கைப்பற்றிய இந்த விஷயங்களை எதிர்ப்பது என்பது இது மிக முக்கியமான காலகட்டம். அதனால் நீங்கள் எல்லாருமே கோவில்ல பஞ்சபுராணத்துக்குள்ள நம்ம பாடல, பஞ்சபுராணத்துல எத்தனை பாட்டு நமக்கு திருவிசைப்பால் வருது, ரெண்டு வருது, மொத்தத்துல எல்லாம் ஒன்னொன்னு தான் வருது. அப்ப இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேரடியாக கோவில் சம்பந்தமாக தொடர்பு கொள்ளுவதில் இந்த பாடல்கள் முக்கியத்துவம் பெறுகின்றன. தமிழால் நடக்க வேண்டும் அப்படின்றவனுடைய குரல் திருவிசைப்பாவிலிருந்து தொடங்குகிறது. இது ஒரு மிக முக்கியமான காலகட்டம். தமிழால் அர்ச்சனைன்னு சொல்றீங்கல்ல, இந்த விஷயத்தை போராட்டமாக நடத்த தொடங்கியவர்கள் இவங்க. அது போக மாளிகை தேவரை பற்றி நீங்கள் சொல்லும்போது, திருவாவூர்துறை சொல்லிட்டீங்களா, திருவாவூர்துறையில் அவருடைய சமாதி இருக்கு. சமாதி தானே அது, மற்ற அருளாளர்களை விடவும் இவருடைய, இதுக்கு இப்போ தான் முத முத நமக்கு சமாதி கிடைக்க ஆரம்பிக்குது. எங்கள் ஒன்பதாம் திருமுறையில் தானே சமாதி கிடைக்க ஆரம்பிக்குது. திருமூலர் சமாதி நாம் சொன்னாலும் கூட, திருமூலர் அப்படிங்கிறது சிதம்பரம் சார்ந்து ஒரு விஷயம். அது நடராஜ பெருமானுக்கு இருக்கிற கோயில் அவர் தான் சொல்கிறாங்க, நீங்கள் தெரியும்னு நினைக்கிறேன். அது போக இன்னும் நீங்கள் அது அதுக்குள்ளே அவரை சமாதி விஷயமா நீங்கள் பேச தேவையில்லை, வள்ளலார் மாதிரியே அவரை நினச்சி பார்க்கலாம். ஆனால் நமக்கு நேரடியாக பருவுடல் சம்பந்தமாக சொல்லப்படுகிற சமாதி நிலை இங்கே தான் தொடங்குது. இங்கே தான் சித்தர்களும் நமக்கு இணையிறாங்க. திருமூலர் சித்தர்களை பேசினா கூட ஒன்பதாம் திருமுறையில் தான் நமக்கு சித்தர்கள் கருவூர் தேவர் முதலியவர்கள்லாம் இணையிறாங்க. இப்போ திருமாளிகை தேவர் அம்சம் வந்து நீங்கள் திருவாவூர்துறை போனீங்கன்னா, திருமாளிகை தேவர், அவரை நமச்சிவாய மூர்த்திகள், திருமூலர், இந்த சமாதிகளுடைய வீச்சு
இன்னமும் அந்த மடத்தில் சரஸ்வதியை தங்க வச்சுக்கிட்டு இருக்குது. மற்ற இடத்த விட அது நீங்கள் போனீங்கன்னா தெரியும், அது மூணுத்துக்குமே நல்ல அனுபவம் இன்று வரை உண்டு. அவங்க எப்படி இருக்கிறாங்கன்றதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை, நமக்கு அந்த இடம் மிக முக்கியமான இடம் தான். ஆனால் இவர் திருவாவடுதுறையை பற்றி பாடினாரா தெரியாது, ஆனால் பாட்டு சிதம்பரத்தை பற்றி தான் யாருக்கு கிடைக்குது, திருமாளிகை தேவரது பாடியிருக்கலாம். ஏன்னா அடுத்து வர்றவர் திருவாவடுதுறையை பாடியிருக்கிறார், அடுத்து வருகிற சேந்தனார் திருவாவடுதுறையை பற்றி பாடியிருக்கிறார். அதனால் வந்து நீங்கள் சேந்தனார் திருவேழிமேலை திருவாவடுதுறை திரு இடைக்கழிலாம் மூணுத்து பாடியிருக்கிறார். அதனால் மூணு வேறு வேறு ஊர். இவர் வந்து திருமாளிகை தேவர் திருக்கோயில் என்று சொல்ல கோயில் என்று சொல்லப்படுகின்ற திரு போகிறது இல்லையா கோயிலுக்கு, நக்கீரப்பாடிய நெடுநல்வாடையின் மிகப்பெரிய ஆற்றலுடைய பாடல். நெடுநல்வாடை ஒரு த்ரீ டைமென்ஷன் முக்கோண பரிணாமத்தில் எழுதப்பட்ட பாடல். அது ஒரு அபூர்வமான இலக்கிய வடிவம். இன்னும் தமிழர்களே உணராத ஒரு இலக்கிய வடிவம் அது. ஆனால் உலகளாவிய அளவில் அப்படி ஒரு இலக்கிய வடிவத்தை இன்னும் எவரும் படைத்ததில்லை. ஷேக்ஸ்பியர் கூட அந்த சானட் பாடலுக்குள்ள, அதாவது ஷேக்ஸ்பியர் யார், சானட் பாடல் பாடியவர்கள் கூட இந்த மரபை அதை வந்து பழித்தொகை பின்னாடி பயன்படுத்துகிறது. ஆனால் அந்த சானட் பாடலுக்குள்ள கூட முயற்சி பண்ணி அது முடியாத ஒரு விஷயம் நெடுநல்வாடையில் அப்படி ஒரு கனப்பரிமாணம் இருக்கிறது. அது நம்ம விவேகானந்த கழகத்தில் பாடநடத்தின வகையில் தான் அதை கண்டுபிடிச்சேன். அது இப்போ சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நெடுநல்வாடைங்கிற பேரும் அதனுடைய இலக்கியம் சொன்னால் நக்கீதர் நம்ம இந்த நம்ம பேருக்குள்ளே வர்றார். அவரும் சங்க இலக்கிய கூடவர்கள் நம்ம திருமுறை பேருக்குள்ளேயும் வராங்க. அதனால் சொல்ல வரேன், ஒன்று அவங்களே பாடினாங்களோ இல்லையோ, ஆனால் சங்க இலக்கிய மரபு தொட்டு இந்த அனுபவத்திற்குரிய களம் அந்த பெயர்களால் அடையாளப்படுகிறது. அது முக்கியமான விஷயம். இதில் கபிலர்னா யாருன்னா கபில பசு அப்படின்னு ஒரு பசு சொல்லுவாங்க. அது என்னது கபில பசு பார்த்துருக்கீங்களா? நாங்கள் சனி தோஷம் போகிறதுக்கு காராம் பசு கிட்ட தான் பாலை வாங்கி சனிக்கு அபிஷேகம் பண்ண சொல்கிறாங்க. அதெல்லாம் மறந்துட்டீங்க. அதாவது சனி தோஷம் தீங்கிறதுக்கெல்லாம் அது ஒரு முறை. சனியோட பிரச்சனை தேர்றதுக்கு காராம் பசு அல்லது கபில பசுவோடைய பாசம் மூலமாக நீங்கள் வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு ரகசியமாக சில ஜோதிடர்கள் சொல்லுவார்கள். இந்த காராம் பசு தான் கபில பசு அல்லது சாம்பல் நிறப்பசு. சாம்பல் வந்து உங்களுக்கு தெரியும், சாம்பல் நீலம் கருப்பு எல்லாம் டைல்யூஷன், அதாவது அது அந்த சொல்யூஷன் எந்த அளவுக்கு டைல்யூட் ஆகிருக்கோ அந்த அளவுக்கு அந்த கலர் வரும். பச்சையாகவும் அது பச்சை கருப்பு சாம்பல் எல்லாம் உன்னோட ஒன்று தொடர்புடைய கலர்கள். இந்த கபிலர் அப்படின்னு சொன்னால் அவர் ஒரு கருப்பர் அப்படின்னு ரொம்ப தெளிவாக இருக்கு. நான் அதான் சொன்னேன், காளிதாசன் அப்படின்னா கருப்பன், கபிலர் அப்படின்னா கருப்பர், கண்ணன் அப்படின்னா கருப்பன், ராமன் அப்படின்னா கருப்பன், எல்லாமே கருப்பு பசங்க தான், கருப்பனுங்க தான் எல்லாருமே. அதாவது கருப்பன் அப்படின்னு இந்தியாவுக்குள்ள வர்ற ஆட்கள்ல இவங்கெல்லாம் முக்கியமானவர்கள். காளிதாசன் மட்டும் ஒரு கவனமா இருக்கிறார். என்ன பண்றாருன்னா வடமொழி வரலாற்றுல மிகப்பெரிய படைப்பாளி அவர். அவர் வந்து காளிதாசன் அப்படின்னா காளியோட காலம் அப்படின்னா கருப்பு. நம்ம அவங்க திரைப்படம் எடுத்துவோம், காளானும் போடுவான், காளானும் போடுவான், காலியும் போடுவான், அப்புறம் சோடா குட்டினும் போடுவான். ஆமா, அந்த காலம் அப்படின்னா கருப்பு, விஷத்தினுடைய நிறம் காலம். அதனாலதான் அதுக்கு காலம்னு பேரு. அது ஆழம்னு நம்ம லாபம் மாத்திட்டாப்புறோம் இந்த முள்ளங்கிக்கு போட்ட மாதிரி. முள்ளங்கிக்கு மூணு ஞாபகம் இருக்க, நீங்க ஒன்றும் வாழ்க்கை வாழமுடன் மாற்ற மாட்டீங்க உங்களுக்கான. நீங்க வழக்கு தோசம் தானே அது, நான் சொல்லி கேட்டதே இல்லை இல்லையே வாழ்க்கை வாழ முடியும். நீங்கள் கேட்டதே இல்லை கேட்டீங்க மேடம். முள்ளங்கிக்கு எந்த லாபம் போடுவாங்க? மத்தளம். மத்தளத்துக்கு மத்தளம் என்ன மத்தளத்துக்கு? ஓ, அந்த தமிழில் வளைனா ஒளின்னு பண்ணுவாங்க. அன்பல் ஒளின்னு சொல்லுவோம். சின்ன லா லட்டு லா அதான் லட்டு லா. உங்களுக்கு இனிப்பு கொடுக்கணும் உங்களுக்கு. நான் எப்பவுமே இனிப்பா தான் பேசுறேன். பேசுற வார்த்தையில கொஞ்சம் கடுமையா இருக்கும். அதுக்கு வார்த்தையை வந்து கொஞ்சம் மரியாதையா பஜ்ஜி அந்த மாதிரிலாம் பேசுறதுலாம் அதுக்கு தான் அந்த லட்டு இதெல்லாம் இருக்கீங்க. இந்த லா இருக்குல்ல முள்ளங்கிக்கு வளைனா ஒளி பெரிய லா போடக்கூடாது. ஏன்னா அது முள்ளு. வெள்ளையான தோல் அல்லது ஆடை உடையது இது முள்ளங்கி. அதனால முல்லா சாஹிப்னா வெள்ளை துணி கட்டினவர்னு அர்த்தம். அதனால முள்ளங்கி
அதே மாதிரி இங்க இருக்கிறவங்க யாரும் எனக்கு தயவு செஞ்சு வந்து ஊசி போடக்கூடாது, நன்றி சொல்லிட்டு போன வச்சிருக்கேன், ஆனா வாழ்க்கை வாழ முடியாதுன்னு சொல்லாதீங்க. ஏன்னா விவேகானந்தா காலேஜ் பசங்களே திருத்திட்டேன், அவன் எவனும் என்கிட்ட படிச்ச எந்த பையனும் வாழ்க்கை வாழ முடியாதுன்னு போட மாட்டான், வாழ்க்கை வளத்துடன் தான் போடுவான். சொல்லிடுறேன் விவரமா சொல்ல வரவேன், அதுக்கு தான் முதலாக தான் நீங்க நேரத்தையே பயன்படுத்துறேன். எனக்கு அது குறு குறுங்க என்ன, நீங்க என் மேல எவ்வளவு ஆசையும் என் மேல மரியாதையும் நான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க, ஆனா நீங்க போய் என்ன வீணா போ வீணா போன்னு உங்க வாயால சொல்றது எனக்கு பொறுத்துக்க முடியல அப்படின்னு நான் சொல்லுவேன். வளமுடன் இப்போ ஐஏஎஸ்க்கு இந்த தமிழகத்தான் பேரு வளமுடன் பிரித்து எழுதுக அப்படின்னா எப்படி எழுதலாம், வளமுடன் அப்படிங்கறத பிரித்து எழுதுக, வளம் பிளஸ் முடன்னு பிரிக்கணும், வளத்துடன் பிரியாது, வளம் பிளஸ் உடன் அது பிரியாது. தமிழில் பெயர்ச்சொற்களோடு எது சேரும், வேற்றுமை உறுப்பு சேரும், எதுக்கு வாக்கியம் அமைப்பதற்கு அல்லது மொழி தொடர்மொழியாக ஆவதற்கு, மொழி தொடர்மொழி இதுதான் வாக்கியம். இந்த தொடர்மொழிக்கு வினை சொல்லோடு கால வேற்றுமை கால உறுப்பு சேரும் அல்லது சாரியை சேரும். சென்றான் அப்படின்னா என்ன சொல்றது, சென்றான் வினைமுற்று, அதாவது இறந்த கால ஆண்பால் ஒருமை வினைமுற்று, ரொம்ப கரெக்டா வினைச்சொல் கிடையாது, வினைச்சொல் தமிழ்ல கிடையாது, வினைச்சொல்ல பத்தி பேசுவோம். அந்த பெயர் சொல்லோடு எது சேரும், வேற்றுமை சொல்லு மட்டும்தான் சேரும். அந்த வேற்றுமை சொல்லு சேரல அப்படின்னா அது கூட ஆசை அது சாரியை சேர்ப்போம். இந்த பெயர் சொல் எல்லாத்தையும் நீங்க இறுதி சொல்ல வச்சு பிரிக்கணும், இறுதி உயிரெழுத்தா அப்படின்னு பிரிக்கணும். உயிரெழுத்துல எந்தெந்த உயிரெழுத்துன்னு பேசணும், இப்ப வந்து நீங்க ரகுபாய் அது மெய்யெழுத்து, கண்ணன் சரவணன் எல்லாம் மெய்யெழுத்து, மெய்யெழுத்தோடு சேருகிற வேற்றுமை உருவு இயல்பாக புணரும், ரகுபாயை கூப்பிடு சரவணனை அடி அப்படின்னு வரும், என்ன கூப்பிட்டு அடிக்க சொல்றது எதுக்கு அப்படின்னா இதெல்லாம் மெய்யெழுத்துக்கள் இறுதி மெய்யிற்று பெயர் சொற்கள். மணி ஐ உருவு சேர்க்கணும் அப்படின்னா மணியை கூப்பிடு எகர உடம்படுமை, கோயில் கோவில்னு பிரிக்கிறாங்கல்ல இந்த வகர உடம்படுமை வேற சில சொற்களோடு சேரும். எது இப்ப யாரை கூப்பிடு, மணிதான் யாகர உடம்படுமை, வகர உடம்படுமை சில இயற்கையத்துல வரும். இந்த யகர உடம்படுமையும் மகர உடம்படுமையும் தான் பெரும்பாலும் ஐகாரம் அல்லது வேற்றுமை உறுப்பு சேர்றதுக்கு பயன்படும். பெயர் சொற்கள் மெய்யிற்று பெயர் சொல் எல்லாமே இயல்பா சேரும். ஒரே ஒரு சொற்கள் நீங்களாக என்ன அப்படின்னா இந்த மெய்யீர் வருது இல்ல, இந்த மெய்யீர்ல ஒன்னே ஒன்னு விதி மீறல் அல்லது வேறு விதியை ஏற்றுக்கொள்ளுகிறது, ஆதலினாலே அந்த ஈற்று மெய்யீற்று சொல்ல எப்படி சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அம்மீற்று பெயர் சொற்கள், அம்மீற்று பெயர் சொல் வரம் பலம் கரம் குணம் சினம் எல்லாம் நலம் பலம் மனம் குணம் எல்லாத்தையும் நீங்க அங்க என்ன பண்ணணும், அம்மீற்று பெயர் சொற்கள். இந்த அம்மீற்று பெயர் சொற்களோடு வேற்றுமை சேர வேண்டுமானால் அத்துச்சாரியை கண்டிப்பாக குலத்தை வெட்டு பணத்தை எடு குணத்தை காட்டு, மனம் அது செம்மையானால் குணம் அது செம்மையானாலும் இல்ல அதுக்கு மட்டும் அதுங்கிற வேற்றுமை உறுப்புக்கு வேற. இப்போ மனதின் நான் புக்கு எடுப்பேன், எடுத்த உடனே தமிழ் வார்த்தையாருக்கு தமிழ் எழுத்தில நான் புக்கை பார்த்த உடனே அதை மூடி வச்சிருவேன், மனதில் எழுதியிருந்தான்னா அதை நான் புக்கை படிக்க மாட்டேன், மனத்தில் எழுதலானாதான் ஓரளவுக்கு அவனுக்கு தமிழ் தெரியுதுன்னு அர்த்தம். சரி தொலைது மனது அப்படின்னு ஒரு சொல் தமிழ்ல இருக்கு, மனம் அப்படின்னு இல்லாம தமிழ்ல நாம இன்னொரு சொல் வச்சிருக்கிறோம் மனது அப்படின்னு. மனதில் எழுதுனா எழுதுறது தப்பு தான், ஆனா எழுதுனவனை கேப்பேன் நீ அதை பிரிச்சு சொல்லுன்னு கேட்டா மனம் பிளஸ் இல்லுன்னு பிரிக்க கூடாதாம, மனது பிளஸ் இல்லுன்னு பிரிச்சாதான் எழுதுனது சரி.
மனம் என்கிற சொல்லை மனது என்பதாகவும் நாம் இன்னொரு சொல்லா தயார் பண்ணி எடுத்துக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? அது வந்துட்ட பிறகு அதனோட மனதில் சேர்க்கலாம், ஆனா மனத்தில் தான் நீங்க எழுதணும். அது அடுத்த கட்டமா நம்ம அதை இன்னொரு சொல்ல உருவாக்கி எழுதுனது. அது வந்து பெரும்பாலான வழக்கில் உடன்பாடு கிடையாது. ஆனா அதை பாமசாமி ஏத்துக்கு அதை தெரியும் சொன்னதுனால நான் அதை ஒத்துக்கிறேன் காணப்போகுது அப்படின்ட்டு. ஆனா இந்த வாழ்க வளமுடன் சொல்றது தப்பு, தப்போ தப்பு. என்ன சொல்லணும்? வளத்துடன். என்கிட்ட இருக்கிற யாரும் வளமுடன் சொல்ல மாட்டாங்க. வாழ்க வளத்துடன். அப்படி இல்லை நான் நாசமா போன்னு சொல்லிட்டு போறேன். வாழ்க வளமுடன் என்று சொன்னால் நீ மடமா போன்னு அர்த்தம். அவ்வளவுதான். நாசமா போ, நாசமா போ, நாகரிகமா சொல்லுங்க, நாங்க வேணாங்க. அதெல்லாம் பிரிச்சு பாருங்களேன். வளம் பிளஸ் உடன் அதை பிரிக்க முடியாது. வளமுடன் சொல்ல நீங்க தமிழ் பையன்கிட்ட கொடுத்துட்டு பிரிடாருன்னா அவன் வளம் பிளஸ் உடன் தான் பிரிக்கணும். ஏன்னா ஈறு கெட்டு விடுகிறது. அவ்வளவுதான். நீங்க வளத்துடன் எழுதினாதான் வளம் பிளஸ் உடன் பிரிக்கணும். நடுவில் அத்துச்சாரிய சேர்க்கணும். இது ஒரு முக்கியமான விஷயம். குறைஞ்ச பத்தி இனிமே பழக்கிட்டு நிறைய பேர் வந்து மீன் சாப்பிடறான். நீங்க ஏன் சாப்பிட மாட்டீங்கோ? நான் பண்ணிக்கை கொடுக்க தயாராகிறேன், ஏன் சாப்பிட மாட்டீங்கோ? நேற்று கொடுத்தேன்ல பொதுவா ஒரு உண்மை தெரியல. சாக்லேட் சாப்பிட மாட்டாங்க. சாக்லேட் கொடுத்தாங்கல்ல சில பேர் கேட்டவங்க சாப்பிட மாட்டாங்க. அது மசுறு சாக்லேட். மசுறு சாக்லேட்னா சிறங்கெல்லாம் சொல்லி வந்து மொட்டை அடிக்கிறாங்கல்ல திருப்பதி பழனியிலும். இப்ப சிறு சேரங்கெல்லாம் வரதில்லைன்னு வச்சுக்க நல்ல முடிதான் இருந்தாலும் இருந்தாலும் அந்த முறையெல்லாம் தான் அந்த வாஷ் பண்ணி இந்த பாண்டிச்சேரி பக்கம் தான் அந்த ஆலை நீங்க பாத்துக்கலாம். அந்த போற வகையில அதுதான் வந்து ஆசீர்வாஸ் பண்ணி வெள்ளையா புரோட்டீன் தங்கத்தை விட விளையாதீங்க. அது கொஞ்சம் அதெல்லாம் அதிகமாக கலக்க மாட்டான். அந்த வெளிநாட்டு சாக்லேட்டுகள்ல விலை உயர்ந்த சாக்லேட்டுகள்ல தான் இருக்கும். அதனால நான் அட்வைஸ் பண்ற ஒரே சாக்லேட்டு என்ன சாக்லேட்டு? மகாலெக்டோ புண்ணாக்கு சாக்லேட். அதாவது நம்ம புண்ணாக்குல அதுதான் அதுதான் செய்யலாம் மகாலெக்டோ. அது அது கூட இப்ப அந்த ஒரிஜினல் ஜேட வருதான்னு தெரியல. அந்த லேக்டோ மகாலெக்டோ தான் வந்து 50 காசுக்கு நல்ல சாக்லேட் எனக்கு தெரிஞ்சு. அதை தவிர எனக்கு சாக்லேட்டு அட்வைசபிள் கிடையாது. எதுக்கு மற்ற சாக்லேட்டா நீங்க அந்த எக்லெக்ஸ் இதெல்லாம் போறீங்களா? அதுல ரப்பர் உங்க தொண்டை கிட்ட எல்லாம் வீணா போயிடும். மகாலெக்டோ கரையும் அது புண்ணாக்குல செய்யும். அவ்வளவுதான் அது இருக்கிற அட்வைஸ். கபிலர் வந்து இப்போ அது ஒண்ணும் இல்லை. அது கூட இப்ப அதே தரத்தோட வருதான்னு எனக்கு தெரியாது. அது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அடுத்தது என்ன அப்படின்னா, இப்ப இந்த கபிலர் அப்படிங்கிறவர் இந்த காளிதாசன்லாம் சொன்னல யாழ்ப்பாணத்துல நல்லூர் கந்தசாமி கோயில் முன்னாடி செல்லப்பசாமி செல்லத்துரசாமி செல்லப்பசாமி சித்தர் அவருடைய சிஷ்யம் தான் யோகசாமி. அவருடைய சிஷ்யம் செல்லத்துரசாமி. இந்த செல்லப்பா செல்லத்துற இது மட்டும் மாறும். அதாவது இந்த மூணு பேரும் அந்த அந்த யோக சிவத்தொண்டன் ஒரு நிலையம் புகழ்பெற்ற நிலை உலக அளவில் இன்னைக்கும் நேர்மையாகவும் புகழ்பெற்ற ஒரு சித்தர் நிறுவனம் அந்த சிவத்தொண்டன். இத்து போட மாட்டாங்க. சிவத்தொண்டன் தான் எழுதுவோம். அந்த யோகசாமி அவருடைய குரு கூட பக்கத்தில் நிற்கிறார். அவர் வேலையில இருந்து அவர் குரு அவர் ஆட்கு வந்து விஷயம் பண்ண வச்சிட்டார் வேலையை. அவர் திடீர்னு ஒரு நாளைக்கு போவார் அந்த கடற்கரை. நீங்க போய் யாழ்ப்பாணம் போனவங்க தெரியும் அந்த கடற்கரை வரும் கர்மா பண்றாங்க. அதுல திடீர்னு ஒரு 100-200 பேர் சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு வந்து நின்றுவாரு. அப்புறம் ஒரு ஒரு நாளைக்கு என்ன பண்ணுவாருன்னா, நல்ல கந்தசாமி கோயில் வாசல்ல செங்கல் வச்சு சாப்பாடு அரிசி வச்சு ஓலை கொதிச்சுட்டு அரிசி போட்டிருக்கோம். வெந்துட்டே இருக்கும். வெந்து முடியிற நேரத்துக்கு அதை ஒரு உதவ வச்சு உடச்சு விட்டுருவாரு. இவ்வளோ நேரம் உனக்கு நான் சோறு உண்டாதான் கஷ்டப்பட்டு சமைச்சிருக்கேன், நீ அடங்க மாட்டேங்கிற அவன் வயிற்றுக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டு சோத்தை உடச்சு போட்டு போயிட்டே இருப்பார்.
அந்த மாதிரி நாமம் வராம சோறு வந்துட்டா இல்லையா இருந்தாலும் கேட்டுட்டே மூக்க வச்சுக்கிட்டு இன்னும் இருந்து சவுண்ட் வருப்பா. அதாவது கபிலர் அப்படிங்கிறது பண்பாட்டுக்குள்ள விநாயகரை இணைத்து சிவபெருமான் வகையில ரெண்டு விஷயம் இரட்டை மணி மாலையும் அந்தாஜியும் பாடுறார். இரட்டை மணி மாலையில சில விஷயம் சொல்றாரு. அதை விட அந்தாதி ஒரு குறிப்பு என்ன கொடுக்குறாருன்னா, நீங்க எல்லாரும் 100 வயசு வாழறதுக்காக நான் ஒரு பாட்டு பாடிடுறேன் அப்படிங்கிறாரு. நீங்க 100 வயசு வாழணுன்றவங்க பாடுங்க. நன்றி. இந்த கொட்டேஷன் கொடுக்கறதுனாலதான் அவர் நம்பி ஆண்டார். நம்பி அதாவது என்னை நினைந்து அடிமை கொண்டு அப்படின்னா என்ன அது? அடிமை கொண்டு அப்படின்னா என் அடிமையாக இருக்கிறான் மட்டும் இல்லை அவனும் அடிமையாக இருக்கிறான். இந்த ரெண்டு பேருக்குமான பொது சொல் இந்த அடிமை கொண்டுங்கிறது. அதனால்தான் நம்பி கடவுள் ஒரு நம்பி, யாரு ஆண்டார் ஒரு நம்பி. அவருக்கு பிள்ளை பேர்னா தெரியலையா? இதான் இல்லை, இதே தான் பிள்ளை பேர். ஏன் படித்த மாதிரி ஞாபகம் இல்லையா? எனக்கும் தெரிஞ்சா அதான் உங்களை சும்மா கேட்டுப்பாரு. என்னோட யாராவது நிறைய தெரிஞ்சிருக்கலாம்ல. ஏன் அதை நான் கேட்கறேன்னா, இந்த பேர் வந்து அவருக்கு விநாயகரால் ஆட்கொள்ளப்பட்ட பிறகு வந்திருக்கலாம். ஆனால் அவருக்கு வந்து தொடக்கத்தில் வேற பேர் இருந்திருக்கலாம், நமக்கு அது சரியா தெரியல. ஆனால் இந்த நம்பியாண்டார் நம்பிங்கிற அந்த பேர் இருக்குல்ல, அது ஒரு வரலாற்றில் நமக்கு முக்கியத்துவங்கிறது பெயர். என்ன அப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுவரைக்கும் விநாயகரை வச்சுக்கிட்டு நம்ம மூத்த பிள்ளையார், மூத்த நாயனார் இதெல்லாம் படிச்சிருக்கிறோம். அதுக்கு முன்னாடி கல்யாண சம்பந்தர், கடி கணபதியெல்லாம் நமக்கு சொல்லியிருக்கிறார். இந்த விநாயகர் பெருமான் நமக்கு தொடர்ந்து ஒரு பிரச்சனையா இருக்கிறார் சிவபெருமான் மாதிரியே. ஆனா முருகப்பெருமான் தெளிவா உள்ள எங்கேயோ இருக்கிறார். ஆனா வந்தவர்களை இழுத்து வைக்கிற வேலை இதுல நடக்குது. இதுல திருமுறை இயக்கத்துல சிவபெருமானையும் விநாயகரையும் ஒரு இணைப்புக்குள்ள கொண்டு வர்றாங்க. அதை நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். 12 திருமுறைக்குள்ள விநாயகத்துக்கு சிவபெருமானுக்கு இலக்கியங்களை வந்ததை போல பிள்ளையாருக்கு அல்லது விநாயகருக்கு அல்லது கணபதிக்கு இலக்கியங்கள் இணைகின்றன. சிவபெருமானை போலவே விநாயகர் பெருமானையும் பேசுகிறார்கள். இதுல என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அனுபவம் என்பது இதுக்குள்ள கடவுள் அனுபவம் என்பதாக சிறக்கிறது. இதுக்குள்ள வரலாற்று தன்மையில் முருகப்பெருமான் இழையோடுகிறார். அவ்வளவுதான், வரலாற்றுக்குள்ள திருமலை வரலாற்றுக்குள்ள முருகப்பெருமான் இழையோடுகிறார். அதுதான் நமக்கு ஒரு லாபமாகும். அதாவது திருமுறைக்குள்ளேயே விநாயகர் மாதிரி முருகரை பெருசா பாடி இருந்தாக்கா பின்னாடி அருணகிரிநாதர் ஒரு நல்ல விஷயத்த பண்ணிருக்க முடியாது. இதுவரைக்கும் இல்லாத ஒரு விஷயத்த கொண்டு வந்தா தானே சமர புதுசா மக்களை வந்து இணைக்க முடியும். இதுவரைக்கும் இருக்கிற விஷயத்த பேசினா மறுபடியும் சச்சரவு தானே. அதனால என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, விநாயகர் சிவபெருமான் இந்த திருமுறை மரபுக்குள்ள வந்த பிறகு முருகப்பெருமான் என்கிற ஒரு கடவுள் அடையாளத்தில் வேதம் இல்லாத மக்களை கொள்கை ரீதியாக இணைக்கிற ஒரு பணியை அருணகிரிநாதர் மேற்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த வரலாற்று இடரல் நமக்கு துணையாக அமைகிறது அப்படிங்கிறது தான் இந்த வரலாற்றுல இருக்கிற விஷயம். அதுக்கப்புறம் நம்ம ஐயா உங்களுக்கு நிறைய சொல்லியிருப்பாங்க. அதில் வந்து இன்னொரு பாட்டு, யானே யான் ஏத்திய வெண்பா என்னை நினைந்து அடிமைதானே சனாத்தனருக்கு நல்கினான், தேனே தொடுத்த புழை நாரையூர் சூலம் வலனேந்தி எடுத்த மதமுகத்து ஏறு. இதில் வந்து சூலம் எல்லாத்தையும் ஒரு விநாயகருக்கு கொடுக்குறார் அப்படிங்கிறதுலேருந்து என்ன தெரியுது, அந்த சிவபெருமானுடைய அடையாளமாக நாம் அதை அனுபவிக்க வேண்டும் என்பது தான். அதுக்கப்புறம் வழக்கம் போல இவர்களும் வெறும் கோயில் அதாவது சிதம்பரம் என்கிற கோவிலை விரிவாக பாடுவது. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து மொத்தமாக திருத்தொண்டர் திருவந்தாரி, அதுக்கப்புறம் திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசர். இதுல இவருடைய பாடல்கள்ல முக்கியத்துவங்கிறது அடிப்படை. கடைசியா திருநாவுக்கரசர் திரு ஏகாந்தச மாலை, அதுக்கு முன்னாடி எல்லாமே திருஞான சம்பந்தரை ஒட்டித்தான் இவர் விரிவாக பேசுகிறார். இவர் திருஞான சம்பந்தரை எப்படி பேசியிருக்கிறார் அப்படிங்கிறதுல ஆராய்ச்சியெல்லாம் வந்திருக்குது, நூல்கள்லாம் வந்திருக்குது. இதுல வந்து உங்களுக்கு நம்பியாண்டார் நம்பியினுடைய மிகப்பெரிய அடையாளம் நமக்கு திருத்தொண்டர் திருவந்தாரி தான். சுந்தரர் வந்து வரலாற்றுக்குள்ள ஏறக்குறைய வந்து மறக்கப்படுகிறார். இல்ல இதுவரைக்கும் அந்த வரலாறு பார்த்தீங்கன்னா தெரியும், சுந்தரர் விஷயத்தை விடவும் திருஞான சம்பந்தர் விஷயத்தை தான் பட்டினத்தார் போன்றவர்கள் எல்லாம் பதிவு செய்கிறார்கள், மாணிக்க வாசகருக்கும் இடம் கொடுக்கிறார்கள். ஆனால் சுந்தரர் என்ன காரணத்தினாலோ அப்படின்னு சொல்ல தேவையில்லை, அவர் மனைவிக்கு கடவுள் தூது அனுப்பினதுனால அவர் வந்து ஒரு இடரலாகவே அந்த சமூகம்
கொஞ்சம் பார்த்திருக்கிறது அப்படிங்கிறது மட்டும் கொஞ்சம். ஏன்னா விஷயத்தை இவ்வளவு பெரிய ஆற்றல் வரலாறு நடந்த பிறகு அவரை மாணிக்க வாசகரை பதிவு செய்கிறவர்கள், அப்புறம் திருநாவுக்கரசரை, திருஞான சம்பந்தரை பதிவு செய்கிறவர்கள், சுந்தரரை பதிவு செய்யாத ஒரு அது இன்னும் நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது எங்கேயும் வந்து அதுக்குள்ளே பெருசாக வாய்ப்பு இல்லை. நாங்கள் இவ்வளோ நாள் கொஞ்சம் பரவாயில்ல பார்த்துருந்தாலும் அதுக்குள்ளே சுந்தர வரலாறு 9-11 நாம் பார்க்க முடியல. ஏன்னா சுந்தரரை வந்து சுந்தரர் வந்து இறைவனை தூது விட்ட வரலாறு மிகவும் பதிவு செய்யப்பட வேண்டிய வரலாறு, அல்லது மிகவும் பிரபலமான வரலாறு. ஏன்னா அதை வந்து விரிவாக நமக்கு யார் பின்னாடி சிவபிரகாசர் தான் பாடுறாங்கல்ல, அந்த தன்மையில் பார்த்தா அது ஏறக்குறைய விட்டு போயிருக்கிறது. அப்போ விட்டு போன விஷயத்தில் சுந்தரருடைய பணியை ஞாபகப்படுத்துகிற வேலை இதில் இவருக்கு முதல் முதல் அடிப்படை அமையுது. அதனால தான் இவர் அதுக்கு பேர் வச்சுக்கிறார். என்ன பேர்? நம்பி. இது வரைக்கும் இல்லாத அந்த மரபில் நான் நம்பின்னு சுந்தரரை வச்சு தான் வச்சுக்கிறார். சுந்தரரை வச்சு தான் இப்போ என்ன பண்ணுறாரு, அவர் செய்த வேலையை நானும் செய்கிறேன். இப்போ நம்பி ஆண்டார் நம்பிங்கிறது சுந்தரரை வைத்து வருது. முதல்ல கடவுளை வச்சு நீங்கள் பார்க்கலாம், அதுக்கப்புறம் சுந்தரருடைய வேலையையே நான் செய்கிறேன், இதுதான் என்னுடைய பணி என்பதாக இவருடைய பணி நமக்கு அமைகிறது. அதில் திருஞான சம்பந்தரை மிகவும் பிரபலப்படுத்துவது, அதற்கு பிறகு திருநாவுக்கரசரை குறிப்பிட்டு காட்டுவது என்பதெல்லாம் நமக்கு இயல்பாக இருக்கிறது. இதே சமயத்தில் இவர் எங்கேயாவது மாணிக்க வாசகரை குறிப்பிடுறாங்க பார்க்கணும். ஏன்னா அந்த மரபு கொஞ்சம் திருப்பநீர் ஏன் அதை நான் சொல்ல வந்தேன், சேர்க்கையார் கொஞ்சம் தொடாததுனால நமக்கு இவராவது தொட்டிருக்காரா அப்படிங்கிறது தான் நாம அதுக்குள்ள சிந்திக்கணும். அதை சிந்தி அந்த வகையில் கோயில் வரும்போது யாரும் மாணிக்க வாசகரை மறப்பதற்கு வாய்ப்பில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனால் சேக்கிரார் வரும்போது நம்ம திருஞான சம்பந்தம் வந்து சம்பந்தம் அழுகிறாங்க. அவர் வந்து ஏன் வந்து மாணிக்க வாசகருக்கு அந்த இடங்களா நீங்க வாய்ப்பு இருந்தால் அவர் சொல்லுவார்னு சொல்லி இந்த அளவுக்கு தந்து நிறுத்திய திருவருக்கும் கொடுக்கறதுக்கு நன்றி.